Hi, welcome back to my YouTube channel. Brian with you. In the video, we will talk about fund review. We will compare passive fund and active fund. We will compare the return of the return. In the request, one of the subscribers will make the video. In the video, we will compare the Axis Nifty Mid Cap 50 Index Fund. Kotak Emerging Equity Fund ஓட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு ஃபண்ட்ல வந்து எந்த ஃபண்ட் சிறப்பான வருமானத்தை கொடுக்குது எதெல்லாம் வந்து ப்ளஸ் இருக்கு எதெல்லாம் மைனஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னோட சேனல்ல ஃபைனான்சியல் சம்பந்தமா சேவிங் சம்பந்தமா பல வீடியோக்கள் போட்டுருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கற பல விதமான வீடியோக்கள் வந்து டைம் டு டைம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட வீடியோக்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே நேரத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்ப வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோல வந்து பல வீடியோக்கள் வந்து இன்ஃபர்மேஷனான வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கோம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றின ஒரு வீடியோ நான் வெளியிட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அவசியம் பாருங்கள் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜாயின் பட்டன் இருக்குது அந்த ஜாயின் பட்டனில் வந்து ஒய்எம்எஃப் இன்வெஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோ மாத்திரம் இல்லாமல் இதற்கு முன்னாடி நான் மெம்பருக்காக வெளியிட்ட பல வீடியோக்கள் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து பிரயோஜனப்பட்டுக்க முடியும் நாம் இந்த பக்கத்தில் ஃபுல்லாக பார்க்க போகிறது வந்து ஆக்சஸ் நிஃப்டி மிட்கேப் ஃபண்டோட ஃபுல் டீட்டெயிலை பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து கோதக் எமர்ஜிங் ஈக்குவிட்டி ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஃபண்டும் பார்த்தீங்கன்னா மிட்கேப் வகைஸாக இருந்தது ஸோ நம்ம பாசிவ் ஃபண்டில் வந்து நிறையா வந்து லார்ஜ் கேப் திட்டங்களை பற்றி பார்த்தாச்சு பட் இந்த தர வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து மிட்கேப் ஃபண்ட் எடுத்து நம்ம ஒரு ஆக்டிவ் ஃபண்டோட அதாவது கோதக் எமர்ஜிங் ஈக்குவிட்டி ஃபண்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபண்டு ஆக்சஸ் நிஃப்டி மிட்கேப் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து லான்ச் பண்ணது வந்து போன வருடம் 2022 மார்ச் 28 லான்ச் பண்ணாங்க இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மிட்கேப் 150 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது இந்த ஃபண்டோட டைரக்ட் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து 13.51 இருக்குது இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து 82 கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி பார்க்கலாம் டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வெறும் 0.23 தான் இருக்குது அதே நேரத்தில் ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா 0.98 இருக்குது ஆல்வேஸ் நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள் ரெகுலர் பிளானில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 3 times அதிகமாக இருக்குது அதாவது நீங்கள் ஒரு கிலோ தக்காளி வாங்கணும்னு போனீங்கன்னா வந்து அதுக்கு எக்ஸ்பென்ஸாக வந்து 0.23 நீங்கள் பே பண்ணுறீங்க பட் அதே நேரத்தில் ரெகுலர் பிளானில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கிலோ தக்காளிக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ₹1 அதிகமாக நீங்கள் பே பண்ணுறீங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு முதலீடு பண்ணுற ஸ்டாக்கோட எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்டாக்ல இவங்க முதலீடு பண்ணுறாங்க இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டேர்ன் ஓவர் வந்து இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ கையில் நம்மள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்கிறதுனால அதாவது வித்தின் ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆகுது அதனால் இதோட டேர்ன் ஓவர் என்னென்னு இன்னும் கரெக்டாக தெரிய வரல அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிஸ்க் குறியீடு பார்த்தீங்கன்னா 15.86 இருக்குது இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா 32.39% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு 1 இயரில் கொடுத்த வருமானம் வந்து 23.49 இருக்குது நாம் இப்போ கோதக் எமர்ஜிங் ஃபண்டோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது 2007 லான்ச் பண்ணாங்க மார்ச்சில் இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட்கேப் 150 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது இது வந்து மிட்கேப் 50 இது வந்து மிட்கேப் 150 அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டாக்கில் என்ன ஸ்டாக் இருக்கோ அதில் முதலீடு பண்ணுவாங்க பட் இதில் வந்து நிஃப்டி மிட்கேப் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸில் வந்து 150 ஸ்டாக் இருக்குது அதுலேருந்து செலக்ட் பண்ணி இவங்க முதலீடு பண்ணுவாங்க இந்த ஃபண்டோட டைரக்ட் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து ₹101.62 இருக்குது இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட 31,389 கோடிகளுக்கு வந்து நம்மளை மாதிரி முதலீட்டாக வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கலாம் டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.38 தான் அதே நேரத்தில் இந்த பாசிவ் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 0.23 தான் இருக்குது ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்னா கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ரெகுலர் பிளான் பார்த்தீங்கன்னா 1.53 இருக்குது அடுத்தது நம்ம இந்த ஃபண்டு முதலீடு பண்ணுற அந்த ஸ்டாக்குகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 78 ஸ்டாக்கில் வந்து இவங்க முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டோட டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.28 இருக்குது அதாவது இந்த ஃபண்டோட அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து எந்த ஒரு பெரிய மாறுதலும் இல்லை அவங்க ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து எவ்வளோ ஸ்டாக்கில் வச்சுருந்தாங்களோ அதே ஸ்டாக்கை தான் வந்து இன்னும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14.58 இருக்குது இந்த பாசிவ் ஃபண்டை விட இதோட ரிஸ்க் குறியீடுங்கிறது குறைவாக இருக்குது இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா 20.43 இருக்குது நீங்கள் அதே நேரத்தில் இந்த பாசிவ் ஃபண்டோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபண்டோட வருமானம் அதிகமாக இருக்குன்னு இது சொல்லலாம் பட் அதே நேரத்தில் இதோட இந்த முதலீடு காலம் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 வருஷம் தான் ஆகுது அதனால் வந்து இது வந்து பெருசாக தெரியும் மார்க்கெட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு புல் பேக்கில் இருந்ததுனால வந்து இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் நீங்கள் பார்த்துருக்கீங்க
இந்த ஃபண்டு 1 இயரில் கொடுத்த வருமானத்தை பார்த்தீங்கன்னா 20.39 இருக்குது. அதே நேரத்தில் பாசிவ் ஃபண்டை பார்த்தீங்கன்னா 23.49 தான் கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டையும் நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபண்டு ஹோல்ட் பண்ணுறக்கூடிய அந்த ஈக்விட்டியோட போர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும், இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99% வந்து இவங்க ஈக்விட்டி ஹோல்ட் பண்ணுறாங்க, 1% வந்து டெட்டில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க கையில் வந்து எந்த ஃபண்டும் கிடையாது, வர்ற ஃபண்டை வந்து அப்படியே டைரெக்டாக வந்து முதலீடு பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து அவங்களோட ஈக்விட்டி போர்ஷன்ஸ் இருக்குது. பட் அதே நேரத்தில் கோதக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 94% வந்து ஈக்விட்டியில் முதலீடு பண்ணிட்டாங்க. அடுத்தது கேஷ் ஆர் கேஷ் ஈக்வலண்ட்ல வந்து ஒரு 6% வச்சுருக்காங்க, அதாவது அவங்கள்ட்ட வந்து கேஷ் ஹேண்டில் இருக்குது. மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு ஃபாலுக்காக அவங்க காத்திருக்காங்க, இதோட அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 6% கேஷ் வந்து இன்னும் அவங்கள்ட்ட இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் பெரிய அளவில் சரிஞ்சிச்சுன்னா இன்னும் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அடுத்தது இந்த ரெண்டு ஃபண்டுகளும் ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த 10 முன்னணி ஸ்டாக்குகளை பற்றி பார்க்கலாம். ஆக்சிஸ் நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாப் 10 ஸ்டாக்குகளோட அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்கேன். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து 4.98, அப்புறம் ட்ரெண்ட் வச்சுருக்காங்க, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் வச்சுருக்காங்க, இந்தியன் ஹோட்டல் கம்பெனி இருக்குது, டிவிஎஸ் மோட்டார் இருக்குது, ஃபெடரல் பேங்க், பவர் ஃபைனான்ஸு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், குமின் இந்தியா, அசோக் லைலண்ட் அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட்டான இந்த ஸ்டாக்கில் ஓரளவு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நிறுவனங்களாக தான் இருக்கும். நம்ம அதே நேரத்தில் கோதக் எமர்ஜிங் ஃபண்டோட டாப் 10 ஸ்டாக்குகளை பார்க்கலாம். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுவும் இதுவும் சேமாக இருக்காது. அப்படி பார்க்குறப்ப இவங்களோட ஃபுல் ஸ்டாக் லிஸ்ட்டையும் பாருங்கள். இது வந்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரி, குமின்ஸ் தெரியும், நம்ம ஷெஃப்லர் இருக்குது, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் சிஸ்டம் இருக்குது, எஸ்கேஎஃப் இந்தியா இருக்குது, ஓபராய் ரியாலிட்டி, கஜாரியா செராமிக், தெர்மேக்ஸ் இருக்குது, சோலார் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ ரெண்டோட ஹோல்டிங்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹோல்டிங்காக இருக்குது. இதுக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப ஒரு பெரிய கிளாஷ் நீங்கள் பார்க்க முடியல, அதாவது அந்த ஓவர்லேப்பை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் நிஃப்டி மிட் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்க்குறோம். இது வந்து ரோலிங் ரிட்டர்ன் வந்து 3 மந்த்தில் எவ்வளோ கொடுத்துச்சு, 6 மந்த்தில் எவ்வளோ கொடுத்துருக்கு, 1 இயரில் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குது. 3 மந்தில் வந்து 19.24%, 6 மந்தில் பார்த்தீங்கன்னா 29.86%, 1 இயரில் பார்த்தீங்கன்னா 31.40% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் கோதக் ஈக்விட்டி ஃபண்டில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 10 வருடத்தோட உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்துருக்கேன். 3 மந்தில் 13.67%, 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 18%, 1 இயர்லேயும் ஒரு 18%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இயரில் வந்து 29.58%, 5 இயரில் வந்து 17.72%, 10 இயரில் பார்த்தீங்கன்னா 24.28% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கோதக் எமர்ஜிங் ஃபண்டை வந்து நம்ம இதோட பெஞ்ச் மார்க்காக இருக்கிற அந்த பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெட் கலரில் நீங்கள் பார்க்குறது கோதக் எமர்ஜிங் ஃபண்டோட அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க. அடுத்தது ப்ளூ கலரில் பார்க்குறது வந்து அதோட பெஞ்ச் மார்க்கை பார்க்குறோம். இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோதக்கோட ஃபண்டு வந்து 18.23% கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 22.26% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 மந்தோட ரிட்டர்ன், 3 மந்தோட ரிட்டர்ன், 6 மந்தோட ரிட்டர்ன், 1 இயரில் பார்த்தீங்கன்னா 19.72%, பட் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 25% வந்து, அதாவது இதை விட இந்த ஃபண்டை விட பெஞ்ச் மார்க் வந்து சிறப்பான வருமானம் கொடுத்துருக்கு. 3 இயரில் பார்த்தீங்கன்னாலும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் சிமிலரான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயரில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி அதிக வருமானம் கொடுத்துருக்கு, 19.20% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7 இயரில் பார்த்தீங்கன்னாலும் அதை பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி கொடுத்துருக்கு. 10 இயர்லன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் டேர்மில் எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்களோ அந்த அளவு வந்து நீங்கள் ஃபண்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அதோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக இதன் மூலிமா தெரியுது. கோதக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டு வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ஆக்சஸ் நிஃப்டி மிட் கேப் 50 இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சஸ் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து க்ரீன் கலர்லையும் இதோட பெஞ்ச் மார்க் வந்து ப்ளூ கலர்லையும் கொடுத்துருக்கேன். பெஞ்ச் மார்க் வந்து இயர் டு டேட்டில் வந்து இது கம்பேர் பண்ணி அதை விட அதிக வருமானம் கொடுத்துருக்கு, அதை விட இது பீட் பண்ணி பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி அதிக வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இதன் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 1 இயர்லேயும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கம்பேரிசனில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி 6 மந்தில் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அதுலேயும் இது பீட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டயத்தில் ஒரு நபர் வந்து 1 லட்சரூபா முதலீடு பண்ணது தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்ப அவர் பண்ண முதலீடு வந்து 1 லட்சரூபா, இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,35,100 ரூபா வந்து வளர்ந்துருக்கு. டோட்டல் பீரியட் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸில் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, அதாவது 1 லட்சம் போட்டதுக்கு 35,000 ரூபா வந்து அவருக்கு வருமானமாக கிடச்சிருக்கு. இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமாக நீங்கள் 100 ரூபாய் கூட நீங்கள் எஸ்எப்பி ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம அடுத்தது கோதக் எமர்ஜிங் ஃபண்டோட டீட்டெயில் பார்க்கலாம். இந்த ஃபண்டு 2007 லான்ச் பண்ணாங்க. இதோட என்ஏவியோட மதிப்பு வந்து 101 ரூபா 62 காசாக இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதில் இருக்குது. இந்த ஃபண்டிலே வந்து என்எஃப்ஓ பீரியட் லான்ச் பண்ண டயத்தில் அதாவது 10 ரூபா முகமதிப்பில் வந்து இதில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தா இந்த ஃபண்டோட இன்றைக்கி குரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதிலே வந்து ஒரு நபர் வந்து 1 லட்சரூபா முதலீடு பண்ணாத நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா 1,16,200 ரூபா வந்து இன்றைக்கி அதோட வேல்யூ வந்திருக்கும். இந்த ஃபண்டோட இவ்வளோ பெரிய வளர்ச்சி கொடுத்ததான டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 16 வருடங்கள், 16 வருடம் தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குரோத் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த ஃபண்ட்லேயே நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு விருப்பமாக இருந்தால் 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் இதில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும்.
இன்னைக்கு பார்த்த வீடியோவில் நம்ம ரெண்டு ஃபண்டையும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து மிட் கேப் ஃபண்ட்லேயே வந்து ஒரு பேசிவ் ஃபண்டையும் ஒரு ஆக்டிவ் ஃபண்டையும் நம்ம எடுத்து உங்கள்கிட்ட கம்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் வேறு என்னென்ன ஃபண்டுகள் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வர வீடியோக்களில் வந்து நான் அதை கம்பேர் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடய நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.